ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் அண்ட் ஒயிட் பை காயத்ரி. என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃபேனை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யூஸ்வலாக வந்து ஃபேன் க்ளீன் பண்ணும்போது சுற்றி எல்லா இடமே தூசி ஆகும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே வந்து தூசி பறக்காமல் ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஃபேனை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபேனில் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. யூஸ்வலாக நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே அது ஸ்ப்ரெட் ஆகிரும், கீழே சைடில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக 5 நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஃபேனை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அது என்னது அப்படின்னு நான் உங்களுக்கு டெமோ காட்டேன். ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பழைய பில்லோ கவர் வேணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு பழைய பில்லோ கவர், லைட்டாக கிழிஞ்சது இந்த மாதிரி எது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பழசு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழைய துணிப்பை ஏதாவது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பில்லோ கவர் இல்லைலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் பண்ணும்போது எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து தூசி வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறிக்கோங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னு. இது மேலேருந்து எடுத்த வீடியோ, அந்த விங்ஸ் மேலே ஃபுல்லாக அப்படியே தூசி படிஞ்சிருக்குது. இது வந்து நம்ம இப்போ இந்த பை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பில்லோ கவர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த ஒவ்வொரு விங்ஸ்குள்ளேயும் விட்டு க்ளீன் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் உள்ளே விட்டுட்டு நீங்கள் அதில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்து தொடச்சி அப்படியே புல் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தூசி பறக்காது. எல்லாமே அந்த பில்லோ கவர்க்குள்ளே வந்து கலெக்ட் ஆயிரும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் மேலேயும் தூசி ஆகாது, ப்ளஸ் சுற்றி இருக்க இடம் எங்கேயுமே வந்து தூசி படியாது. இப்படி நீங்கள் புல் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்க தூசி எல்லாமே நீட்டாக இதுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆயிரும். இதை மாதிரி நீங்கள் எல்லா விங்ஸ்லேயுமே இந்த மாதிரி உள்ளே விட்டு விட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். எல்லா விங்ஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அழுக்கு அப்படியே கலெக்ட் ஆகிருக்கும். மேலே விங்ஸில் இருக்க அழுக்கும் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபேனோட ஹெட்டு, அதுக்கப்புறம் அதோட உள் சைடு சின்ன இடுக்குகள் இது மாதிரி உள்ளதையும் நீங்கள் வந்து அந்த துணி வச்சே வந்து உள்பக்கமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ஏதாவது வச்சு ஒரு ஈர துணி வச்சு வந்து ஃபேனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீட்டாயிரும். நீங்கள் பில்லோ கவரை உள்ளே திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் உள்ளே வந்து அவ்வளோ அழுக்கும் படிஞ்சிருக்கும். ஒரு சின்ன அழுக்கு கூட வெளியில் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. பாருங்கள், எல்லா அழுக்கும் இதுக்குள்ளே தான் தேங்கி இருக்குது. இப்போது ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போது ஃபேன் வந்து நல்லா ப்ரைட்டாக ஷைனிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது க்ளீனிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீனாக நீட்டாக ஆயிடுச்சு. மொத்தமே இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிட்டு வெளியில் எங்கேயுமே தூசி படியாததுனால நமக்கு வீடும் வந்து ரொம்ப குப்பையாக ஆகாது. ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பில்லோ கவர் வந்து இன்னொரு ஃபேன் க்ளீன் பண்ணது, அதில் அந்த பிளாக்குங்கிறதுனால சரியாக தெரியலை. இப்போ இதில் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னு. ஜாஸ்தியாக இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கலெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் காயத்ரி.